శ్రీమాన్ వెంకటనాచార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా సతి యస్య వాగ్వృత్తిపర్యంతాయతిరాజ సరస్వతి తస్మై వేదాంతగురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణన బద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. కావేరీ మధ్యదేశే హిమకర సరసీ తీర పున్నాగ పార్శ్వే బ్రహ్మాద్యారాధితేస్మిన్ దశముఖ సహజ స్థాపితే వేదశృంగే శ్రీరంగఖే విమానే ఫణిపతి శయనే శాయినం రంగనాథం సేనేశీషారి ప్రభృతి మునిగణై సేవితం సంశ్రయావహ. కమప్యనవధిం వందే కరుణావరుణాలయం వృషశైలతటస్థానాం స్వయం వ్యక్తిముపాగతం వరదం ద్విరదాద్రీశం శ్రీనిధిం కరుణానిధిం శరణ్యం శరణం యామి ప్రణతార్తిహరం హరిం. శుక్లాంబరధరం విష్ణుం శశివర్ణం చతుర్భుజం ప్రసన్నవదనం ధ్యాయేత్ సర్వవిఘ్నోపశాంతయే. శుద్ధస్ఫటిక సంకాశం రత్నసింహాసనే స్థితం పద్మయా సహితం నిత్యం నరసింహమహం భజే. గరుడధ్వజ సేనాన్యం కలయే చక్రధారిణం యధ్యానమాత్రాత్ సంత్రస్తాః ప్రత్యూహాయాంతి దూరతః. శ్రియకరారోపితరత్నముద్రికా మరీచి బాలాతపలోహితీకృతం సతాముపాస్యం సురశేఖరీకృతం కరోతు శంభో హరిపాద పంకజం. இன்றைய தினம் மங்களகரமான விகாரி வருஷத்தின் தொடக்கம். இன்றைய தினத்திலே பஞ்சாங்க பட்டணம் என்பது மிகவும் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆகையால் முதலில் பஞ்சாங்க பட்டணம் செய்வோம், பிறகு அதன் பலனையும் நாம் பார்ப்போம். பஞ்சாங்க பட்டணம் என்பது எல்லா விதமான சதுர்விதமான புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்லது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் பஞ்சாங்கம் என்பது எவை என்பதை பார்க்க வேண்டும். திதி வார நட்சத்திர யோக கரணம் என்று சொல்லக்கூடிய ஐந்தும் பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகிறது. திதி வாரக்ஷ யோகாச்ச கரணம் யோ தினே தினே ஜானாதி காலே பஞ்சாங்கம் தஸ்ய பாபம் ந வித்யதே என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. யார் இந்த பஞ்சாங்கம் என்று சொல்லப்பட்ட திதி வார நட்சத்திர யோக கரணம் இவைகளை ஒவ்வொரு தினமும் அறிகிறார்களோ அவர்களுக்கு பாபம் ஒரு காலம் அணுகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் இந்த வருஷத்திற்கு உண்டான பலன் முதலியவை பார்க்க வேண்டும். இது விகாரி வருஷம். சஸ்தி ஸ்ரீ சாலிவாகன சக கதாப்தம் 1941, கலி கதாப்தம் 5120, விந்தியமலைக்கு வடக்கில் வழங்குகிற பார்கஸ்பத்தியமானத்தால் பரிதாபி வருஷம் என்று சொல்லப்படுகிறது. இதன் பலன் மனுஷர்களுக்கு அதிகமான உள்வழி ரோகங்களினாலே பயமும் ஈதிபாதையும் மத்தியமான மழையும் உண்டாகும்.
மேற்படி விந்தியமலைக்கு தெற்கில், அதாவது நமது தேசத்தில் விளங்குகிற சௌர சாந்திரமானத்தால் விகாரி என்று இந்த வருஷத்திற்கு பெயர். விகாரி வருஷத்தின் பலன், பொது பலன், ஜனங்கள் பைத்திய முதலிய ரோகங்களால் விகாரத்தை அடைவார்கள். நல்ல மழை பெய்யும், பலன்கள் பலிதமாகும் என்பதாகும். இந்த வருஷத்தில் தை மாசம் 5ஆம் தேதி முதல் குரு உதயத்தால் ஆஷாடாப்தம் என்று சொல்லப்படுகிறது. அதன் பலன் பூமியில் சிலவிடங்களில் மழையும், சிலவிடங்களில் பயிரும், சிலவிடங்களில் விருத்தியுமாய் இருக்கும். அரசர்கள் ஒருவருக்கொருவர் ஜெயத்தை விரும்புவார்கள். இந்த வருஷத்து ராஜா சனி. விலை குறைவும் அல்ப மழையும் திருடர் பயமும் அக்னி பயமும் உண்டாகும். மந்திரி சூரியன், அதன் பலன் அரசர்களுக்குள் சண்டையும் அல்ப வருஷ்டியும் கொஞ்ச பயிரும் எல்லோருக்கும் அதர்மத்தில் ஆசையும் உண்டாகும். சேனாதிபதி சனி. அரசர்கள் தர்மம் சைன்யம் இவைகள் இல்லாதவர்களாகவும், ஜனங்கள் பாபம் பண்ணுகிறவர்களாகவும், ஒருவருக்கொருவர் குழப்பம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். சஸ்யாதிபதி புதன். இதன் பலன் மேகங்கள் காற்றினால் கலைக்கப்பட்டும் மழை குறைவுபட்டும் பயிர் பலிதம் சுமாராகவும் ஜனங்களுக்கு பயமும் உண்டாகும். தானியாதிபதி சந்திரன். பசுக்கள் அதிக பாலை கொடுக்கும், ஜனங்கள் பயமும் வியாதியும் நீங்கி இருப்பார்கள். நல்ல மழையும் சுபிக்ஷமும் உண்டாகும். அர்க்காதிபதி சனி. இதன் பலன் பூமியானது திருடர் நெருப்பு இவைகளால் பயமும் குறைந்த சோறும் அதிகமான கருப்பு தானியங்களும் உள்ளதாக இருக்கும். மேகாதிபதி சனி. இதன் பலன் மத்தியமமான மழையும் விலை அதிகமும் சிலவிடங்களில் மழையும் அதிக எள்ளு தானியமும் உண்டாகும். ரசாதிபதி சுக்ரன். இதன் பலன் எல்லா தேசங்களிலும் நல்ல மழை பெய்யும், மதுர ரசங்கள் விருத்தியடையும், பசுக்கள் பாலை கொடுக்கும். நீரசாதிபதி புதன். இதன் பலன் பொற்கொன்ன வர்ண வஸ்திரங்கள், முத்து, தங்கம், பச்சை இவைகள் விருத்தியாகும். பசுநாயகன் பலபத்ரன். எல்லா தேசங்களிலும் நல்ல மழை பெய்யும், சர்வ பயிர்களும் சமிருத்தியான பலன். மத்திய தேசத்தில் சுபிக்ஷம் ஏற்படும். மேருவுக்கு ஈசான்ய திசையில் உண்டாகும் புஷ்கர மேகம் பலன். அதிக காற்றடித்து சர்வ மூலங்களையும் நாசமாக்கிக் கொண்டு தேவமானத்தால் 60 யோஜனை அகலமும் 100 யோஜனை உயரமும் உள்ள மரக்காலால் குருணி மழையை 10 பங்கு சமுத்திரங்களிலும் 7 பங்கு மலைகளிலும் 2 பங்கு பூமியிலும் மந்த வருஷமாக மத்தியமமான ஜலம் உண்டாகும்படி செய்யும். சித்திரை மாச பிறப்பின் பலன் விலை குறைவும் கலகமும் உண்டாகும். திருவாதிரையில் சூரியன் பிரவேசிப்பதின் பலன் பயிர் விருத்தியும் விலை சரசமும் க்ஷேமமும் உண்டாகும். ஷண்மண்டல பலன் க்ஷேமம். ஜேஷ்ட சுத்த பிரதமை வார பலன் யுத்தம். ஆஷாட சுத்த பஞ்சமி வார பலன் அல்ப மழை. கிருஷ்ணபட்ச ரோஹிதி ரோஹிணி திதி பலன் மத்தியம பலன். புஷ்ய அமாவாசை வார பலன் நல்ல பலன். குருச்சார பலன் ஐப்பசுமி 12 முதல் பங்குனிமி 14 வரையிலும் சாப்பராசியில் இருப்பதால் நல்ல மழைகளால் பூமி செழித்து ஆனந்தகரமாக இருக்கும். ஜனங்கள் ரோக பயம் நீங்கி இருப்பார்கள். பிறகு வருஷம் முடியும் வரையில் மகர ராசியில் இருப்பதன் பலன் மத்தியமம். சனிச்சார பலன் வருஷாரம்பம் முதல் வருஷம் முடியும் வரை சாப்பராசியில் இருப்பதால் குரு கோசலம், காஷ்மீரம், காசி, பாஞ்சாலம், வங்கம், கலிங்கம் இந்த தேசங்களுக்கும்
மழை விலை இவைகளுக்கும் நட்டமும் ராஜகலகமும் உண்டாகும். மகர சங்கராந்தி பலன் மந்தாகினி என்னும் பெயரால் அரசர்களுக்கு சௌக்கியமும் அப்பமும் நாவல் பழமும் புசிப்பதால் மத்தியம பலனும் புதன்கிழமையால் வாய்ப்பீடையும் மேற்கு முகமாய் திரும்பியிருப்பதால் எல்லோருக்கும் பயமும் பொற்கொன்ன வஸ்திரம் உடுத்திக் கொள்வதால் யுத்தமும் கழுதை மேல் ஏறுவதால் வியாதி உற்பத்தியும் மேற்கே செல்வதால் மேல் தேசத்தார்களுக்கு அசௌக்கியமும் குங்கும ஜலஸ்நானம் செய்து கோரோஜனை கந்தமிட்டு மல்லிகை புஷ்பம் சூட்டிக் கொள்வதால் சுமங்கல்களுக்கும் டிண்டிம வாத்தியத்தால் நட்டுவர்களுக்கும் வஜ்ராபரணம் அணிந்து நீலக்குடை பிடித்துக் கொள்வதால் பணக்காரர்களுக்கும் இரும்பு பாத்திரம் தண்டாயுதம் கத்தி இவைகளை வைத்துக் கொண்டிருப்பதால் திருடர்களுக்கும் விரக்தி மனதாக இருப்பதால் விரக்தர்களுக்கும் இருந்த அவஸ்தையால் சாரர்களுக்கும் பீடையும் உண்டாகும். அடுத்தது கந்தாய பலன் என்று சொல்லப்படுகிறது. அந்தந்த நட்சத்திரங்களுக்கு ஏற்பட்டதான கந்தாயம். இதில் முதல் கந்தாயம், இடை கந்தாயம், கடை கந்தாயம் என்று மூன்று கந்தாயங்கள் சொல்லப்படுகின்றன. அதில் கந்தாயம் முதலாவது சித்திரை மாதம் முதல் ஆடி மாதம் வரையிலும், இரண்டாவது ஆவணி மாதம் முதல் கார்த்திகை மாதம் வரையிலும், மூன்றாவது கார்த்திகை மாதம் முதல் பங்குனி மாதம் வரையிலும் சொல்லப்படுகின்றன. இந்த கந்தாயத்தில் ஒற்றை இலக்கில் இருக்குமேயானால் அர்த்தலாபத்தையும் இரட்டை கணக்காகில் சமபலனையும் சூன்யம் ஜீரோ ஆகிய நிஷ்பலனையும், இதில் முதலாவது கந்தாயத்தில் சூன்யம் வந்தால் வியாதியும், இரண்டாவதாக பயமும், மூன்றாவதாக ஹானியும், மூன்றுமே சூன்யமானால் கெடுதியும் கொடுக்கும் என்பதாக ஜோதிஷ் சாஸ்திரம் சொல்லுகின்றது. இப்பொழுது நட்சத்திர வாரியாக கந்தாயங்களை படிக்கின்றேன். முதல் கந்தாயம் சூன்யம், இரண்டாவது கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் இரண்டு. பரணி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் மூன்று, நடுக்கந்தாயம் இரண்டு, மூன்றாவது கந்தாயம் சூன்யம். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஆறு, இடைக்கந்தாயம் சூன்யம், கடைக்கந்தாயம் மூன்று. ரோகிணி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம், இடைக்கந்தாயம், கடைக்கந்தாயம் மூன்றுமே ஒன்று. மிருகசீர்ஷ நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் நான்கு, இடைக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் நான்கு. திருவாதிரை நட்சத்திற்கு முதல் கந்தாயம் ஏழு, இடைக்கந்தாயம் சூன்யம், மூன்றாவது கந்தாயம் இரண்டு. புனர்வசு நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் இரண்டு, இடைக்கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் சூன்யம். பூச நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஐந்து, இடைக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் மூன்று. ஆயுள்ய நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் சூன்யம், இடைக்கந்தாயம் சூன்யம், கடைக்கந்தாயம் ஒன்று. மக நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் மூன்று, இடைக்கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் நான்கு. பூரம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஆறு, இடைக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் இரண்டு. உத்திரம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஒன்று, மீதி இரண்டு கந்தாயங்களும் சூன்யம். ஹஸ்த நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் நான்கு, இரண்டு நடுக்கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் மூன்று. சித்ரா நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஏழு, நடுக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் ஒன்று. சுவாதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம்
இரண்டு, இடைக்கந்தாயம் சூன்யம், கடைக்கந்தாயம் நான்கு. விசாக நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஐந்து, இடைக்கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் இரண்டு. அனுஷ நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் சூன்யம், இடைக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் சூன்யம். கேட்டை நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் மூன்று, இடைக்கந்தாயம் சூன்யம், கடைக்கந்தாயம் மூன்று. மூல நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஆறு, இடைக்கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் ஒன்று. புராண நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஒன்று, இடைக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் நான்கு. உத்திராட நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் நான்கு, இடைக்கந்தாயம் சூன்யம், கடைக்கந்தாயம் இரண்டு. திருவோண நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஏழு, இடைக்கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் சூன்யம். அவிட்ட நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் இரண்டு, இடைக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் மூன்று. சதயம் நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஐந்து, இடைக்கந்தாயம் சூன்யம், கடைக்கந்தாயம் ஒன்று. பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் சூன்யம், நடுக்கந்தாயம் ஒன்று, கடைக்கந்தாயம் நான்கு. உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் மூன்று, இடைக்கந்தாயம் இரண்டு, கடைக்கந்தாயம் இரண்டு. ரேவதி நட்சத்திரத்திற்கு முதல் கந்தாயம் ஆறு, அடுத்த இரண்டு கந்தாயங்களும் சூன்யம். இதற்கு அடுத்ததாக ஆதாய விளையங்கள் ராசிதோறும் இந்த வருஷத்திற்கு உண்டானது சொல்லப்படுகிறது. ராசிகள் மேஷம் விருச்சிகம் இந்த இரண்டு ராசிகளுக்கும் ஆதாயம் பதினாலு, வியம் பதினாலு. விருஷபம் துலாம் இரண்டு ராசிகளுக்கு ஆதாயம் எட்டு, வியம் எட்டு. மிதுனம் கன்னி ராசிகளுக்கு ஆதாயம் பதினொன்று, வியம் ஐந்து. கடக ராசிக்கு ஆதாயம் பதினொன்று, வியம் பதினொன்று. சிம்மராசிக்கு ஆதாயம் எட்டு, வியம் பதினாலு. தனுசு மீன ராசிகளுக்கு ஆதாயம் ரெண்டு, வியம் எட்டு. மகரம் கும்பம் ராசிகளுக்கு ஆதாயம் ஐந்து, வியம் ரெண்டு என்பதாக சொல்லப்படுகிறது. வருஷாரம்ப தினத்தில் ராஜா மந்திரி முதலான அந்த வருஷத்திற்கு உண்டான அதிபதிகளை அறிந்து கொள்வதனாலேயும் அவர்கள் இருப்பதனால் ஏற்படும் பலன்களை கேட்பவர்கள் வியாதியற்ற தன்மையையும் ஆயுசு திரவியம் கீர்த்தி சுகம் இவைகளையும் அடைவார்கள் என்பதாக ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. யஸ்ருணோதி மதுசுக்லபட்சகே வர்ஷநாத சசிவாதிகம் ஃபலம் ப்ராப்னுயாத் துரிதமுக்த விக்ரஹ விக்ரஹஸ்சாயுரர்த்த மதுலம் யசஸ்ருகம். இப்படி இன்றைய தினத்திலே பஞ்சாங்க சிரவணம் நாம் செய்கின்றோம். இதில் திதிவார யோக, திதிவார நட்சத்திர யோக கரணம் இவைகளின் அறிவதனால், ஒவ்வொரு நாளும் அறிவதனால் ஏற்படும் பலனை ஜோதிஷ் சாஸ்திரம் கூறுகின்றது. திதேஸ்து ஸ்ரேயமாப்னோதி வாராத்து ஆயுஷ்ய வர்தனம், நட்சத்திராத்து ஹரதே பாபம், யோகாத் ரோக நிவாரணம், கரணாத் காரிய சித்தி சாத்து, பஞ்சாங்க பலமுச்சதே என்பதாக ஜோதிஷ் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. திதியை அறிவதனாலே நமக்கு செல்வம் கிடைக்கும். வாரத்தை அறிவதனாலே நீண்ட ஆயுள் ஏற்படும்
நட்சத்திரத்தை அறிவதனாலே நமது பாபங்கள்லாம் போகும். யோகத்தை அறிவதனாலே நமது உள்வெளி என்று சொல்லக்கூடிய ரோகங்கள் வியாதிகள் தணியும். கரணத்தை அறிவதனாலே காரிய சித்தி ஏற்படும். ஆகையால் பஞ்சாங்கம் என்று சொல்லப்படுகின்ற இவை ஐந்தையும் ஒவ்வொரு நாளும் அறிவதனாலே நமக்கு எல்லா விதமான பலன்களும் கிடைக்கின்றன என்று சொல்லப்படுகிறது. ஜோதிஷ் சாஸ்திரம் என்பது இது வேதத்தின் அங்கமாக சொல்லப்படும் சாஸ்திரங்களில் ஒரு சாஸ்திரம். இது எல்லோராலும் பிராமாணிகமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு நாளும் நாம் செய்யும் அனுஷ்டானங்களை திதிவார நட்சத்திரங்களை சொல்லிதான் செய்ய வேண்டும். இப்படி ஜோதிஷ் சாஸ்திரத்தில் இருக்கும் விஷயங்களை ஒருவர் சொல்வதானால் கிரமமான ரீதியிலே குருமுகமாக ஆச்சாரியனிடத்திலிருந்து ஜோதிஷ் சாஸ்திரத்தை அத்தியனம் செய்ய வேண்டும். அத்யேதவியம் பிரயத்னேன ஜோதிஷ் சாஸ்திரம் த்விஜோத்தமைஹி யஜ்ஞானாத்து தர்மம் அர்த்தஞ்ச காம மோட்ச சமாப்னியாத் என்பதாக ஜோதிஷ் சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டுள்ளது. ஜோதிஷ் சாஸ்திரத்தை கிரமமான முறையில் நாம் அத்தியனம் செய்ய வேண்டும். இந்த ஜோதிஷ் சாஸ்திரத்தை அறிவதனாலே தர்மார்த்த காம மோட்சம் என்று சொல்லப்படுகின்ற நான்கு விதமான புருஷார்த்தங்களும் நமக்கு கிடைக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. நாம் நினைக்கலாம் ஜோதிஷ் சாஸ்திரம் என்பது இம்மையில் வரக்கூடிய பலன்களை மட்டுமே அறிவிக்க தகுந்தவை என்பதாக. அப்படி அல்ல. நாம் செய்யும் ஒவ்வொரு கர்மாக்களும் பகவத் ஆராதன ரூபமான ஒவ்வொரு செயல்களும் திதிவார நட்சத்திரங்கள் இவைகளை முன்னிட்டு கொண்டே செய்ய வேண்டி இருப்பதனாலே ஜோதிஷ் சாஸ்திரம் என்பது எல்லா புருஷார்த்தங்களையும் அளிக்க வல்லது என்பதில் இம்மி அளவும் சந்தேகமில்லை. அப்படிப்பட்ட ஜோதிஷ் சாஸ்திரத்தில் சொல்லியபடி நாமும் இந்த வருடத்திலே தர்மங்களை அனுஷ்டானம் செய்து எம்பெருமானுடைய பிரீத்திக்கு இலக்காக வேண்டும் என்று ஒவ்வொருவரும் பிரார்த்திக்க வேண்டும். இன்றைய தினத்தினுடைய திதிவார நட்சத்திர யோகம் முதலிய கரணம் முதலியவைகளை இப்பொழுது பார்ப்போம். இன்றைய தினம் விகாரி வருஷம் சித்திரை மாதம் உத்தராயணம் வசந்த ருத்து மேஷ மாசம் முதல் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று நவமி ஒரு நாழி 10 வினாடி. அதற்கு மேல் தசமி 53 நாழிகள் 59 வினாடிகள். ஆயில்யம் 52 நாழி 39 வினாடிகள். சூலம் 50 26. கௌரம் 1 10. தை 26 59. தியாஜ்யம் 26 51. சுத்தயோகம் பதயோகம் மேஷ ரவி 17 49. விஷுவ புண்ணியகாலம் விருத்தியர்க்கம். நாளைய தினம் திங்கட்கிழமை சித்திரை மாதம் 2ஆம் தேதி 49 12
மகம் 48:33, கண் 42:46, 12, தியாஜ்யம் 11:17, சுத்த யோகம், சூன்ய திதி, ஸ்மார்த்த ஸ்ரீ வைஷ்ணவ ஏகாதசி. இன்றைய தினத்தில் பஞ்சாங்க சிரவணம் பண்ணியதால் இது சுதினமாக ஆயிற்று. இன்றைய தினத்திலே நமது அன்பர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அனைவரும் பகவத் பாகவத ஆச்சாரிய கட்டாட்சத்தினாலே எல்லா விதமான சிறப்புகளையும் பெற்று மனசந்துஷ்டியுடன் இந்த வருடம் முழுவதும் எம்பெருமானுக்கு சேவை புரிவதிலும் பாகவதர்களுக்கு கைங்கரியம் செய்வதிலும் நாட்டம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஸ்ரீஸ்பதியான புருஷோத்தமனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்த பஞ்சாங்க பட்டணத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்வஸ்தி ப்ரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்க்கேண மஹிம் மஹீஷாஃ கோப்ரஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தாஃ சுகினோ பவந்து.